வெல்கம் டு யூ நை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே டூ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா ஆஸ் யூஷுவல் வேக்கப் சாங் வேற லெவல் தான்

இப்படித்தான் இமோஷனலா இருக்குமாமா சீரியல்ல நீ என்னமா வேற மாதிரி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு அபிஷேக் கேட்டாரு அது கண்ணாச்சி இல்லமா விளக்கண்ண போடு அப்படின்னு பேசி முடிச்சு பிரியங்கா அவங்க அந்த வழியில போறதுக்குள்ள நடந்த கூத்து இருக்குது பாருங்க காலையில் நைன் தேர்ட்டிக்கு ஆஸ் யூஷுவல் டைனிங் டேபிள் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க பிரியங்கா அப்பா அபிஷேக் பற்றி என்ன சொன்னாங்கன்னா என்னோட டீம் ஆயி நீ நாளைக்கு எனக்கே வச்சிருவியோன்னு எனக்கு பயமாக அபிஷேக் ஒரு குட் பாய் தான் ஆனால் ஆஸ் அ போட்டியாளராக எனக்கு கண்டஸ்டண்ட்டாக பயமாக இருக்கு ஆனால் ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே அண்ணாச்சி அங்கே குளிக்க போயிட்டு இருந்தாரு அண்ணாச்சி பாஷையிலேயே பிரியங்கா பேசி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஐயோ உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு போயிட்டாரு அப்புறம் மணி பத்தாச்சு அப்போவும் அந்த டேபிள் விட்டு எந்திரிக்கிற மாதிரி இல்லை பிரியங்கா அபிஷேக் கிட்ட நீயும் கிச்சனுக்கு வருவீல்லப்பா அப்போ என்னோட டிமாண்டை வைக்கிறேன் நான் அப்படின்னு கலாய்ச்சாங்க மாறி மாறி இப்படியே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் டைம் ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு ஐகி டிமான் அன்னாச்சியை கூப்பிட்டு நான் சொல்ற டைலாக் சொல்லுங்க அப்படின்னு கையை பிடிச்சி என்ன சொல்றாங்க கேளுங்க அப்பா திடீர்னு கியா கியான்னு சத்தம் என்னன்னு பார்த்தா நிரூப் லாக் அண்ட் கீ இருக்காரு பிரியங்கா நிரூபுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க த்ரீ ஓ கிளாக் ஆகும்போது பிக் பாஸ் சிபியை கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொன்னாங்க ஆங்கரிங் பிரியங்கா சிபி கன்ஃபெஷன் ரூம் போனதுக்கு அப்புறம் அங்கே பிக் பாஸ் அங்கே ஒரு டைரி இருக்கு நீங்க எடுத்துட்டு போய் அதை வெளியே படிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஹார்ட்ஸ் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் கொடுப்போம் எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டோரியை ஸ்டோரிய சொல்லணும் அதில் யார் யாருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ஹார்ட்ஸ் கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்களோ கொடுக்கலாம் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க ஏன்னா லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஹார்ட்ஸ் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாலும் அந்த லைக்கை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது ஓ கிளாக் ஆன உடனேயும் எல்லாரும் போய் அந்த ஸ்டோரி கேட்குறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இசைவாணி தான் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா நம்மளே கேட்க அந்த இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதா அப்படிங்கறது வர அளவுக்கு இருந்தது போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இருந்தது இல்ல அண்ணா காசு படிப்பை நிறுத்திட்டான் வீடும் மாறி மாறி காலி பண்ணி பண்ணி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு மேலே மேலே அடுக்கிட்டே இருந்தாங்க ஸ்டேஜ் ஏறும்போது எல்லாம் மூஞ்சிக்கு நேராகவே உனக்கெல்லாம் என்ன பாட தெரியும் வந்திருக்குற அப்படின்னு பேசுவாங்க எனக்கு மைக் கிடைக்காதா அப்படின்னு நான் ஏங்குவேன் சொந்தத்துலேயும் எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸுமே என்னை ஒதுக்குவாங்க அதனாலேயே நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னும் சொன்னாங்க அவங்க சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளோ சோகம் இருக்குமா அப்படின்னு கூட இமான் அண்ணாச்சி சொல்லிட்டு இருந்தாரு அவங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் யாருமே டிஸ்லைக் பண்ணல லைக்ஸும் ஹாட்ஸும் தான் கொடுத்துருக்காங்க இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் இதுதான் என்னோட சான்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மறுபடியும் என்னை எல்லாம் வேர்ஸ்டுன்னு சொன்னவங்கள்ட்ட நான் பிபிசியில் பெஸ்டின்னு அவார்ட் வாங்கினேன் எல்லாம் வெளியே வந்து ஒரு ரிலாக்ஸுக்காக வந்துட்டாங்க ஐக்கு இசை வாணிகிட்டே நெஜபாலுமே என்னால் பொறுக்க முடியல என்னோட ஸ்டேஜில் நான் நீ நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கு நீ சொன்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அபிஷேக்கும் வந்து அந்த நேரத்தில் கன்சோல் பண்ணி சரிம்மா பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் ராஜுவும் இசைவாணியை கூப்பிட்டு நிஜமாலுமே நீங்கள் சொன்ன கண்டென்ட்டும் ஸ்டோரியும் அவ்வளோ டச்சிங்காக இருந்தது நீங்கள் கடைசியாக ஒரு பாட்டு நல்லா கெத்தாக பாடினீங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் ஸ்டோரியை ஒரு இன்ஸ்பைரிங்காக மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கணும் கண்ணீர் இல்லாமல் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னார் ஈவினிங் ஒரு ஃபைவ் டென் ஆச்சு அபிஷேக் நாலு பேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு நான் உங்களை பற்றி நான் என்ன நினச்சிட்ருக்கிறேன் உங்கள் கேரக்டர் என்னென்னு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தராக கெஸ் பண்ண ஆரம்பித்தார் வருண் கண்டிப்பா ஒரு ரிச் தான் பிறந்திருக்கணும் ஆனால் அவன்கிட்ட அந்த கெத்து திமர்லாம் கிடையாது சிபியும் முட்டி மோதி ஏதோ ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு அதை கிடைக்காம விட்டாலும் அவனுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொன்னார் அபிநய் பத்தி என்ன சொன்னாருன்னா சாவித்ரி நிரூப் வந்து ஜாயின் பண்ணாரு அதுக்கப்புறம் அவரை பத்தியும் பேச ஆரம்பிச்சாரு நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்கன்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் நிரூப்னு சொன்னார் பிரியங்கா அந்த பக்கம் எட்டி பார்க்க என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க யாரை பற்றி பேசிகிட்ருக்கீங்கன்னு கேட்டுட்டு எனக்கும் நிருப்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் சொன்னாங்க டைம் ஒரு செவன் தேர்ட்டி ஆச்சு அப்பா அபிஷேக் சின்ன பொண்ணு பார்த்து நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி ஃபீல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனல் ஆகி பிரேக் அவுட் ஆகிட்டார் ஏன்னா அப்பா இறந்து மூணு வருஷம்தான் ஆகுது அதிலிருந்து எனக்கும் அம்மாவுக்கும் எப்போவுமே கோல்டு வாராகத்தான் இருக்குது அம்மாவுக்கு நிஜமாலுமே ஒன்றுமே தெரியாது நான் தான் அவங்களோட கஷ்டத்துக்குலாம் காரணமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு அம்மா எப்போவுமே நாங்கள் பெஸ்ட்டாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் என்னால் அதை கொடுக்க முடியலன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல மறுபடியும் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆனால் அடுத்தவங்க ஸ்டோரி சொல்கிறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு கூப்பிட்டு நம்ம சின்ன பொண்ணுவ ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தாங்க அவங்களோ அவங்களோட லைஃப்பில் என்னென்ன கஷ்டப்பட்டங்கிறத அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தாங்க அரிசி சாப்பாடு பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் வெறும் கோல் கோல் கூழ் தான் மூணு வேலையும் எங்களுக்கு அந்த கம்மங்கூழ் தான் எங்கள் அம்மா வச்சு கொடுப்பாங்க வீட்டில் நாங்கள் எட்டு பேர் அதனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பித்து தான் கொஞ்சம் முன்னேறி வந்தோம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு கலைஞனை தான் கல்யாணம் பண்ணணும்னு என்னோட ஆசை ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் கஷ்டந்தான் அவரு தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தார் எல்லாத்துக்குமே அவங்க சொன்ன ஸ்டோரி பிடிச்சிது ஆனால் சொன்ன விதம்தான் பிடிக்கல அதனால கடைசியில் என்ன ஆச்சுன்னா லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஹார்ட்ஸ் கொடுக்க வேண்டிய நேரத்தில் எல்லாருமே லைக்ஸ் ஹார்ட்ஸ் கொடுத்தாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் அங்கே டிஸ்லைக் கொடுத்தாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஸ்டோரியோ கண்டோ தப்போ பிடிக்கலின்னோ சொல்லலை ஆனால் சொன்ன விதத்துக்காகத்தான் நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிதுன்னா டென் லைக்ஸ் சிக்ஸ் ஹார்ட்ஸ் அண்ட் ஒன் டிஸ்லைக் கிடைச்சது எல்லாருமே அதுதான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல் அபிநய் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் நீங்கள் எப்போ இந்த கலையை வளர்க்கணும்னு நினச்சி எல்லாத்துக்கும் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்களோ அதுக்காகத்தான் நான் லைக் கொடுத்தேன் மற்றபடி நரேஷன் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது இம்மா நன்னாச்சி அதுக்கு எல்லோரும் எனக்கு ஃபஸ்ட்டு டிஸ்லைக்கு வைங்கடா அதுக்கப்புறம் என் கதையை சொல்கிறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தார் கடைசியாக எல்லாம் ஒரு வழியாக டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு படுக்க போனாங்க இம்மா நன்னாச்சியோட பேரை பற்றியும் பாவனையும் இசைவாணியும் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க அவர் கிறிஸ்டியன்ட்டு ஸோ ரெண்டு பேர் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க மீதி பேர் இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்